ரொம்ப காமனான விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளச்சாக ஊற்றுறமா இல்லை வந்து பிரேக் ஊற்றுறமா, ஒரு இப்போ நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சுச்சுவேஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் கிளச் அமுத்திடுவாங்க, அமுத்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் விட்டுட்டு அப்புறம் பிரேக் பண்ணுவாங்க. இது தப்பான விஷயம். இப்போ நான் தேர்ட் கியரில் இப்போ நான் செகண்ட் தேர்ட்லேருந்து இப்போ செகண்ட் கியர் போட்டிருக்கேன், ரைட் ஆக்சிடென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஸ்லோ பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, என்னோட கியர் போட்டிருக்கேன் தேர்ட் போட்டேன், இப்போ நான் ஸ்லோ பண்ணலாம் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்கை டேப் பண்ணுங்க, ஸ்லோ பண்ணுங்க, ஓகே. அப்புறம் வந்து கிளச்சை டிப் பண்ணிட்டு அடுத்த கியர் போட்டு கிளச் அண்ட் கிளச்சை விட்டு அப்படியே சீம்லெஸ்ஸாக வந்து த்ராட்டில் கொடுங்க. இதாக பண்ணணும். கிளச்சை வந்து ஃபஸ்ட்டு அமுத்தக்கூடாது, நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு வந்து டேப் பண்ணிக்கோங்க, கிளச் அமுத்திக்கோங்க. தேர்ட் கியர் போட்டேன், இப்போ வந்து கிளச்சை விடுறேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணுறேன். சிம்பிள், ரொம்ப சிம்பிளான விஷயம், ரொம்ப ஈஸியான விஷயமும் கூட.